பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ராஜாவாக இருக்கிறோம். அதனால்தான் நாம் வியாதியை பார்த்து சுகமாகு என்றவுடன் சுகமாகிறது, பிசாசை பார்த்து வெளியே போ என்று கட்டளையிட்டவுடன் பிசாசு வெளியே செல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் ராஜா என்று அதற்கு நன்கு தெரியும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ராஜாவாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் பிச்சைக்காரர்களின் ஜெபமாக இருக்காமல் ராஜாக்குடைய ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பமே. ஐயா என்று குஷ்டரோகி ஜெபிக்கலாம், ஏனென்றால் அது குஷ்டரோகிகளுடைய ஜெபம். ஆனால் நாம் அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகள் அப்பாவிடம் எப்படி கேட்பார்களோ அப்படியே நாமும் ஜெபிக்க வேண்டும். அதாவது ராஜாக்களுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. உதாரணமாக, கலர் படத்தை கலர் டிவியில் தான் பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் கருப்பு வெள்ளை டிவியில் பார்த்தால் கலர் இல்லாமல் தான் தெரியும். அதனால் முதலில் டிவியை தான் மாற்ற வேண்டும். அதுபோலதான் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வியாதியை, வறுமையை சிலுவையில் முடித்து விட்டார். அவர் முடித்ததைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் வறுமையை மாத்திரம் பார்க்கக்கூடாது. உங்களுடைய சிந்தனை தான் முக்கியம். பிரியமானவர்களே, உங்களுடைய சாயல் என்ன என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் ராஜாவாகத்தான் இருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ராஜாவாக இருப்பதால், ராஜாத்தியாக இருப்பதால், நீங்கள் சொன்னால் அது நடந்தே தீரும் என்பதை இந்த காலை வேளையிலே விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைத்த அழைப்பு நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியராகத்தான் நம்மை அவர் அழைத்து இருக்கிறார். ஆகவே ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, உங்கள் வார்த்தைகள் இந்த நாளிலிருந்து ஒன்றை ஆழமாக நீங்கள் மனதில் வைத்து உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய பிசாசினை பார்த்து பேசுங்கள், வியாதியை பார்த்து பேசுங்கள், ஒரு ராஜாவை போல நீங்கள் பேசுங்கள். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு ராஜாவின் தோரணையாக உங்கள் தகப்பனுடைய பெயரை சொல்லி நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள். பிரியமானவர்களே, வியாதிகளை துரத்துங்கள். பிரியமானவர்களே, உங்கள் தகப்பனுடைய நாமம் அது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாம். உங்கள் தகப்பனுடைய அந்த ராஜாதி ராஜாவாகிய நாமத்திற்கு வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். காரணம், அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இயேசு என்கிற நாமம். உங்கள் தகப்பன் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் வெளியே வருகிற பொழுது வியாதிகள் உங்களை கண்டு பயப்படும், பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கும், தரித்திரங்கள் உங்களை கண்டால் ஓடி போகும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பேச்சிலே, உங்கள் நடையிலே ராஜாவின் அதிகாரம் வெளிப்படட்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுங்கள். அவருடைய பலத்தால் நான் இப்பொழுது பலவானாய் இருக்கிறேன், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. பிரியமானவர்களே, இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜாக்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. அமராஜா, எங்களை நீர் ராஜாவாய் பார்க்கிறேன். எஸ்டர்டே ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று இந்த காலை வேளையிலும் அப்பா நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக நன்றி. எஸ்டர்டே நாங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் ராஜாக்களாக இருக்கிறோம், நாங்கள் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்கேயும் நாங்கள் வெக்கப்பட்டு தலை குனிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு முன்பதாக நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம். ஆனால் மனிதர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவ சந்துக்கும் நாங்கள் பணிய வேண்டிய, நாங்கள் தலை குனிய வேண்டிய, அவர்களுக்கு முன்பதாக அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடி வியாதிகளுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருக்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். என் தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த பூமியிலே அவர் என்னை ராஜாவாக அழைத்திருக்கிறார், ஆசாரியனாக அழைத்திருக்கிறார். என் தேவனை குறித்து, என் இயேசுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். மற்றவர்களிடத்தில் நான் சாட்சி சொல்லுவேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன். காரணம், என் மேல் ஆசாரியத்துவம் இருக்கிறது. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்வது போல, என் தகப்பனுக்கு நான் என் தகப்பன் என்னை மீட்டெடுத்த, என்னை விடுவித்ததற்காக, தன்னுடைய பிள்ளையாய் என்னை அங்கீகரித்ததற்காக, ஆகாது என்று தள்ளப்பட்ட என்னையே தன் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டாரே, அதற்காக நான் அவருக்கென்று நிற்பேன், அவருடைய நாமத்தை பறைசாற்றுவேன் என்கிற இயேசுவே, அந்த விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அப்பா, கிருபையுள்ள தெய்வமே, எங்களை அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர். அமராஜா, நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். அப்பா, இந்த காலை வேளையிலும் கூட இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஒரு புது பலன் உண்டாகட்டும். அப்பா, காண்டாமிருகத்துக்கொப்பான பலனை கொண்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி பீலையாம் சொன்னானே சுவாமி. அமராஜா, பால சிங்கத்தைப் போல் அவர்கள் எழும்புவார்கள் என்று இயேசுவே அன்றைக்கு அந்த பீலையாம் என்கிற தீர்க்கதரிசி கண்டு சொன்னது போல, இந்த நேரத்திலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நீர் அவ்வளவாய் நீர் பலப்படுத்துவீராக. அமராஜா, ஒரு சிங்கத்தை போல எஸ்டடி ராஜா, யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளைகள் நாங்கள். ஆகவே அந்த ராஜாவுடைய அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாய் அமராஜா எஸ்டடி தாவீதை போல தைரியமாய் நிற்க, பிசாசை எதிர்கொள்ள, கோலியாத்துகளை விழத்தள்ள எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. அமராஜா இயேசுவே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலே நீர் இப்பொழுதே அதிசயங்களை செய்கிறீர், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜனுடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் திடப்படுத்துவதற்காக நன்றி, பலப்படுத்துவதற்காக நன்றி சுவாமி. அமராஜா எஸ்டடி, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தைரியமாக நாங்கள் பேசவும், இயேசுவின் நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்தவும், வியாதிகளை துரத்தவும் அமராஜா நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின்படி இந்த காலை வேளையிலும் இயேசுவே, எங்களை அலைக்கழிக்கிற, எங்களை வேதனைப்படுத்த நினைக்கிற, எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் அதன் மந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் துரத்துகிறோம் அப்பா, துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒன்றும் இயேசுவே எங்களையோ, எங்கள் பிள்ளைகளையோ, குடும்பங்களையோ சேதப்படுத்த முடியாது. சர்வ வல்லவருடைய கரம் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவே அமரட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். உடைய பரிசுத்த இரத்தத்தை நான் தெளிக்கிறேன், பிள்ளைகள் மேலே நான் தெளிக்கிறேன், குடும்பத்தின் மேலே நான் தெளிக்கிறேன். அமராஜா, வைத்திருக்கிற வாகனங்கள், செய்யும் தொழில்கள் எல்லாவற்றிலும் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்பா. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் விருத்தி உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் அப்பா. சாட்சியாய் நிற்க நீர் உதவி செய்யும்படியாக உடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, தேற்றுகிற தேற்றரவாளனே, உதவி செய்கிறவரே, இந்த நேரத்திலும் கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்தி வந்த நல்ல ஆவியானவரே, எங்களுக்கு சகலத்தையும் கற்றுத்தருகிறவரே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும், ஞானத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக சுவாமி. சோர்ந்து போய் நிற்கிற உடைய பிள்ளைகளை மீண்டுமாய் நீர் பலப்படுத்துவீராகப்பா. இழந்து போய் நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கும்படியாக நான் இயேசுவே உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன், ஜெபிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். தேவ தூதர்களின் கூட்டம் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் அப்பா. ஆமா ராஜா, இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இயேசுவே அந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் இயேசுவே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எலோஹிம் எலோஹிம் Yeshua, Yeshua, Yahweh, Yeshua, Yeshua, Yahweh, Yeshua, Yahweh, Elohim, Safiya, Sapariya. Rabaka satayara, rabaka tataradia, rabasatayaraba. Ta Yahweh, 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 Yeshua. Savire amprahiras lekatamita vriredas lenas knaparadas bretafrikanita la sakotarada breto combraninata salifra misinia bretafi keradida anto shantamina brekofrakadiga adiesakadada masatayada veniara veniara Keniara, Evrato Shaniara, Ayakadia Korasas, Lakato Sayara, Freila Sakayara, Yakato Sakayara, Fahila Sahira, Rabayara, Yako Samalira, Freila. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.